மாற்றங்கள் இன்றி வாழ்க்கையில் ரசமே இல்லை. உலக வங்கியின் அறிக்கைப்படி உலக மக்கள் தொகையில் 40%, அதாவது 200 கோடிக்கும் மேலான 18 வயதை கடந்தவர்கள் வங்கி அமைப்புக்கு வெளியே உள்ளார்கள். இதனால் அவர்கள் ஒரு வலுவிழந்த ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள். இன்று உலகில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஆனால் இதுபோல் சவால்கள் தான் நம்மை சிறந்த தீர்வுகளை நோக்கி பயணித்து சாதனைகளை படைக்க செய்கிறது. தற்போதைய வங்கிகளின் அமைப்பு 60 ஆண்டுகள் பழமையானது. புதிய சிந்தனை உத்திகளும் தொழில்நுட்பங்களும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் நிதித்துறையில் பல மடங்கு வளர்ச்சியை கொண்டு வரும் சக்தி கொண்டது. இன்று நாம் உபயோகிக்கும் பணத்தின் பெயர் ஃபியட் கரன்சி. இது பணத்தின் மதிப்புக்கு தங்கத்தை வைக்கும் சிந்தனையை குறிக்கிறது. I have directed Secretary Connally to suspend temporarily the convertibility of the dollar into gold or other reserve asset. இது 70களில் அமெரிக்க அரசு டாலரிலிருந்து தங்கத்துக்கு நேரடி மாற்றத்தை தடை செய்ததால் மாறியது. எந்த ஒரு ஃபியட் கரன்சியும் அதன் மதிப்பை தக்க வைத்துக் கொண்டதில்லை. ஒவ்வொரு முறையும் மத்திய வங்கி பணத்தை அச்சிடும் போது நம் கையில் உள்ள பணத்தின் மதிப்பு குறைகிறது. இதைத்தான் பணவீக்கம் என்கிறார்கள். பல வருடங்களாக கடன் சந்தைகளில் தொடர்ந்த பணவீக்கமும் கட்டுப்பாடற்ற நிதி மேலாண்மையும் ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து 2008 நிதி நெருக்கடி உருவாக காரணமானது. ஆனால் இந்த நெருக்கடிதான் நிதித்துறையின் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு காரணமாக இருந்தது. கிரிப்டோ கரன்சி பிறந்தது. எப்படி தங்கத்தின் மதிப்பு அதன் தேவையையும் விநியோகத்தையும் பொறுத்து இருக்கின்றதோ, அதேபோல் வீக்கத்துக்கு ஆளாகாமல் இருக்கும் ஒரு கரன்சியை உருவாக்கும் யோசனையில் விளைந்ததுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் இன்னும் வேகமான, மலிவான, பாதுகாப்பான பணப்பரிமாற்றங்களின் சாத்தியத்தால் வந்த சிந்தனை இது. 10 வருடங்களுக்கு பிறகு இன்று கிரிப்டோ கரன்சி உலகத்தின் அனைத்து துறைகளையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. You think this is a currency? A currency that's really going to work eventually? Well, I think it is working. There will be other currencies like it that may be even better. அமெரிக்கா சட்ட ரீதியாக இதை ஒரு கமாடிட்டியாக தான் எண்ணுகிறது. ஆனால் ஐரோப்பிய யூனியனில் இது இன்னும் ஒரு சொத்தாகவே கருதப்படுகிறது. தற்போது பெரிய வங்கிகளுக்கு இதுபோல் உள்ள கரன்சியின் நிதித்துறையின் மேல் உள்ள தாக்கம் நன்றாகவே தெரியும். அதனால் உலகத்தின் வங்கிகள் எல்லாம் நூதனமான முறையில் இந்த கிரிப்டோ கரன்சியையும் அதற்கான அடிப்படை தொழில்நுட்பத்தையும் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் பெயர்தான் பிளாக்செயின். கிரிப்டோ கரன்சி பலருக்கு ஒரு புது விஷயம்தான். இருந்தாலும் மக்கள் இதையும் ஒரு விதமான பணமாக எண்ண ஆரம்பித்து விட்டார்கள், டிஜிட்டல் வடிவத்தில். ஆனால் நுட்பமான பிளாக்செயின் நம் பண பரிவர்த்தனை முறையை மட்டுமல்லாமல் சமூகத்தில் உள்ள வாழ்க்கை முறையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. 30 வருடங்களுக்கு முன் இன்டர்நெட்டை யாரும் நம்பவில்லை அல்லவா? இன்றோ உலகத்தில் உள்ள 40% மக்கள் வேர்ல்டு வைடு வெப்பில் இணைந்துள்ளார்கள். 1995 இது வெறும் 1% தான். இன்டர்நெட்டின் வெற்றிக்கு காரணம் அது எல்லோருக்கும் பொதுவானது மற்றும் ஒரே நொடியில் உலகத்தில் யாருக்கு வேண்டுமென்றாலும் தகவல் அனுப்ப முடியும். பிளாக்செயினும் இன்டர்நெட்டை போலவேதான். உலகத்தின் எந்த ஒரு மூலைக்கு வேண்டுமானாலும் கண்மூடி திறப்பதற்குள் அனுப்ப முடியும். தகவலை அல்ல, மதிப்பை. இன்டர்நெட் தகவல் பரிமாற்றத்திற்கான புரோட்டோகால், ஆனால் பிளாக்செயின் மதிப்பு பரிமாற்றத்திற்கான புரோட்டோகால். கிரிப்டோ கரன்சியின் அடிப்படையான பிளாக்செயின் தொழில்நுட்பம் இப்போது நம் சமுதாயத்தில் எல்லா பரிமாணங்களிலேயும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஸ்டாக் மார்க்கெட், இன் சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ், இன் கான்ட்ராக்ட் ப்ரோசஸிங், அது மட்டுமல்லாமல் நிதித்துறையில் உள்ள பண பரிமாற்றங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இனிமேல் நாம் பார்க்க போவது ஒரு புதிய சகாப்தம், இன்டர்நெட் மற்றும் பிளாக்செயினின் அடுத்த தலைமுறை. கிரிப்டோ கரன்சி பண பரிவர்த்தனையின் எதிர்காலம். உலக பொருளாதாரத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. 2009 2013 வரை பிட்காயினின் மதிப்பு கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு பிட்காயினின் விலை
$0.1 $1,100 வரை போனது. உலகத்தில் பலர் இதனால் கொள்ளை லாபம் அடைந்தார்கள். ஆனால் பலரும் இந்த கரன்சியின் மேல் நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலும் சந்தேக பார்வையாலும் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். இதை பயன்படுத்திய முன்னோடிகள் இதில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து இதில் முன்னேற்றமடைய யோசனைகளை சொன்னதால் வந்த விளைவுதான் அதற்கு பிறகு வந்த இன்னும் எளிமையான பாதுகாப்பான கிரிப்டோ கரன்சி. வளர்ந்து வரும் நாடுகளில் வசிக்கும் அனைத்து மக்களும் கிரிப்டோ கரன்சியின் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அணுகினால் வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்கும் வாய்ப்புகளை இன்னும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். பல கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பு தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து இருப்பதால் ஊடகங்கள் மூலமாக வர்த்தக சந்தையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அதிக மக்கள் பயன்படுத்தும் போது அந்த காயினின் மதிப்பு உயர்கிறது. வங்கி முறைகளுக்கு வெளியில் உள்ள 200 கோடி மக்களை இதற்குள் கொண்டு வர முடியும். அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் சந்தைகளில் இதுவும் ஒன்று. உலக வங்கியின் அறிக்கைப்படி வங்கி முறைகளுக்கு வெளியே உள்ளவர்களை ஒரு போன் மூலமாக எளிமையாக இதில் இணைக்க முடியும். சாதாரணமாக இதுபோல் வர்த்தகங்களுக்கும் வெளிநாட்டு பரிவர்த்தனைகளுக்கும் இடைத்தரகர்கள் அதிகமாக பணம் வசூலிப்பது, அதாவது 7.7%-லிருந்து 29% வரையில் போகக்கூடும். தற்போதைய சமூக வலைதளங்களுக்கு எந்த சந்தையையும் புரட்டி போடக்கூடிய வலிமை இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நெட்ஸ்கேப்பும் யாகுவும் முதலில் தொடங்கினாலும் உபயோகத்திற்கு எளிதாகவும் இன்னும் அதிக சக்தி வாய்ந்த மென்பொருள் இருந்ததால் கூகுள் மற்ற இரண்டையும் மறக்கடிக்க வைத்துவிட்டது. மைஸ்பேஸ் ஞாபகம் உள்ளதா? பேஸ்புக்கின் அசுர வளர்ச்சிக்கு பின் காணாமலே போய்விட்டது. இந்த ராட்சச கம்பெனிகள் மக்களை சென்றடைய விளம்பரங்களை உபயோகப்படுத்தவில்லை. இவர்களின் வெற்றிக்கான பாதை தன்னம்பிக்கை பயன்படுத்துபவர்களின். தற்போது உங்கள் முன்னால் ஒரு சக்தி வாய்ந்த அரிய வாய்ப்பு உள்ளது. கோடிக்கணக்கான மைனர்ஸ், ட்ரேடர்ஸ் மற்றும் மர்ச்சன்ட்ஸ் உடன் இணைந்து உங்கள் போர்ட்போலியோவை விரிவாக்கம் செய்து ஓர் பசுமையான வருங்காலத்திற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். ஓர் புதிய சகாப்தத்தின் முன்னணியில் நீங்களும் இருக்கலாம். உலக வர்த்தகத்தையே மாற்றப்போகும் சந்தையின் முதல் வரிசையில் நிற்கலாம். முடிவெடுப்பது தகவலை வைத்துதான். இந்த தகவலை வைத்து சரியான முடிவை எடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டியவரிடம் கேள்விகள் மூலம் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். கிரிப்டோ கரன்சி நம் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துமா என்பதல்ல உங்கள் கேள்வி. ஓர் புதிய பொருளாதார மறுமலர்ச்சிக்கு நீங்கள் தயாரா என்பதுதான். நீங்கள் தயாரா? அப்படி என்றால் உலகத்திலேயே வளர்ந்து வரும் கிரிப்டோ கரன்சியின் ஓர் அங்கமாக மாறுங்கள்.